10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ததை கண்டித்து போச்சம்பள்ளியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து போச்சம்பள்ளியைச் சேர்ந்த வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தமிழ் சங்கர் மற்றும் இடஒதுக்கீடு ரத்து செய்ததை மறுபரிசீலனை அடிமைப்பட்டு கிடப்பதா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வன்னியர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கை எதிர்த்து மீண்டும் மேல்முறையீடு செய்து உரிமையை மீட்டெடுப்போம் என கோஷங்களை எழுப்பினர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை தமிழ் சங்கர் மற்றும் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினர். பீமன், நடராஜ், பெரியண்ணன், சரவணன், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிவானந்தன், பழனிவேல், டி வி கணேசன், கே முருகன், தா ஆறுமுகம், பூக்கடை சக்தி, மணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். போச்சம்பள்ளி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இடஒதுக்கீடு என்பதை இடப்பங்கீடு ரெண்டு விஷயம் என்னென்னா, முன்னாள் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் இந்த இடஒதுக்கீடு பெறப்பட்டது, அவர் தான் வழங்கினார்கள். அதை வந்து இப்பொழுது உள்ள திமுகவினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏன்னா நீங்கள் நாங்கள் இனி வருமா, இனி வந்து நாங்கள் போராட்டத்துக்கு ரொம்ப தயாராகிட்டுங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் போராடுவது சரியா தவறா என்பது பொதுமக்களாகிய நீங்களே உங்கள் பக்கமே நாங்கள் விட்டுறங்க, உங்கள் பக்கமே விட்டுருங்க. சட்டமன்றத்தில் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களால் இதை இந்த அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்ட வடிவம் கொண்டு வந்து அரசாங்க கஜெட்டில் வந்து சட்ட ஆணையை பிறப்பித்து பல்வேறு துறை வாரியாக இந்த ஜிஓ சென்று அடைந்து விட்டது. ஆரம்பத்தில் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து எம்பிசி வீக்காக தனி இடஒதுக்கீடு போட்டு அவர்களுக்கு மாணவர்கள் எல்லாம் பள்ளி கல்லூரியில் சேர்ந்து விட்டார்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உள்ள மாணவர்கள் எல்லாம் போய் தங்களுடைய இடத்தை வந்து தக்க வைத்துக் கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த நீதிபதி அவர்கள், அவர் ஏதோ மாற்று சமுதாயத்தை கூட இருக்கலாம், அது எங்களை பற்றி கவலை இல்லை. 108 சமுதாய மக்களுக்கு பெற்றுத்தந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அனுபவித்து வந்த அந்த ஜட்ஜி நீதியரசர் தவறுதலாக எங்களுடைய இடஒதுக்கீட்டை வந்து புறம் தள்ளி அதற்கு தடை விதித்துள்ளார். அவர் வேண்டுமானால் அவருடைய சமுதாயம் வந்து எல்லா அரசு வேலைகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் தனியாக போராடி இடஒதுக்கீடு அவர் வாங்கிக்கணும். அவர் படித்திருக்கிறார், நீதி தெரிந்திருக்கிறார் என்பதற்காக ஒரே நிமிஷத்தில் வந்து அந்த வன்னியருக்காக கொடுக்கப்பட்ட இடப்பங்கீட்டை வந்து ரத்து செய்வது என்று எழுதுவது என்றால் இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்க முடியாது. அண்ணன் அவர்கள் கூறியது போல எடப்பாடி அரசு வழங்கியது, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு தான் வந்து நடைமுறைப்படுத்தியது. இதற்கு முழுக்க 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 மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் இதற்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எந்த அரசியல் சட்டமும் இதற்கு நிகரில்லை.